இன்னைக்கு முக்கியமாக ரெண்டு இதை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அப்புறம் கன்வென்ஷனல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1916. இது வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்லேயும் நம்ம பார்ப்போம், இல்லை சயின்டிஃபிக் ரிசர்ச் சென்டர்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்துலையும் பார்ப்போம். இப்போ இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1916. உங்களோட வேலை என்னென்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை பற்றி ரிசர்ச் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, சர்வே பண்ணுறது, அதில் எதாவது அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுறதா எங்களோட வேலை. பயோடைவர்சிட்டியெலாம் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுறது இந்தியாவில் வந்து யாரோட வேலைன்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இவங்களோட முக்கியமான வேலை என்னென்னா, ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்செல்லாம் போடுவோம், ரெட் டேட்டா புக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, ஃபான் ஆஃப் இந்தியா. ரெட் டேட்டா புக் மட்டும் இல்லை, என்னென்ன அனிமல்ஸ் வந்து இருக்குது இந்தியாவில் இருக்குங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுறது யாரோட வேலைன்னா இசட்எஸ்ஐயோட வேலை. த்ரிடன் அண்ட் எண்டமிக் ஸ்பீஷிஸ், அதை வந்து ரிப்பீட்டடாக வந்து அவங்க ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்க, பீரியாடுகளாக ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது ரெட்டேட பக்கம் உருவாக்குவாங்க, எண்டமிக் ஸ்பீஷிஸ் வந்து அவங்க ரிப்பீட்டடாக வந்து என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுறது யாரோட வேலைன்னா இவங்களோட வேலை தான். அப்புறம் வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷிஸ், ரொம்ப முக்கியமான ஸ்பீஷிஸை வந்து திருப்பியும் ஏதாவது வந்து முன்னேற்றம் டெவலப் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு வந்து பயாலஜிக்கல் ஸ்டடி யார் பண்ணுவாங்கன்னா அது இவங்க தான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில சடைய ஜுவாலஜிக்கல் கலெக்ஷனையும் வந்து என்னென்னா மெயின்டைன் பண்ணுறது, டெவலப் பண்ணுறதும் அதுவும் இவங்களோட வேலை தான். ஓகேங்களா, இவங்களோட ஸோ மெயினான வேலை அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னா ஃபானல் டைவர்சிட்டி. ஸோ ஏதாவது ஒரு ஈக்கோ சிஸ்டம்லையோ ப்ரொடெக்டட் ஏரியாலையோ ஸ்டேட்ஸ்லையோ வந்து ஒரு ஃபானா வந்து ஃபானா என்ன சொல்கிறது, அனிமல்ஸ் வந்து எவ்வளோ வந்து டைவர்ஸாக வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சர்வை பண்ணி அதை மானிட்டர் பண்ணுறது இவங்களோட வேலை. எவ்வளோ டைகர்ஸ் இருக்குது, எவ்வளோ லயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து யார் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதான் வந்து என்னென்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1916 ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க தான் பயோடைவர்சிட்டி வேலையும் முக்கியமாக பார்க்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. கன்வென்ஷன்ஸ் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டிங்கிறது ஒரு டிடி. டிடியை வந்து யார் சைன் பண்ணாங்க, இந்தியா 172 அதாவது நேஷன்ஸ் வந்து சைன் பண்ணாங்க December 29, 1993. முக்கியமாக இவங்களோட கன்சர்விங் இந்த பயாலஜிக்கல் ரிசர்ச், இது என்ன, நார்மலாக எல்லா டிடிலையும் பயாலஜிக்கல் ரிசர்ச் தானே கன்சர்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிமிஷம் ரொம்ப ஓவராக கிரிக்கி தள்ளிடுறோம். ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சாவரன் ரைட் ஆஃப் த நேஷன் ஓவர் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ், அதாவது நம்ம சாவரனைட்டினா என்னன்னு தெரியும் நமக்கு. ஓகேங்களா, அந்த ஒரு ஒரு நேஷனோட ரைட்ஸை வந்து என்னென்னா ஜெனட்டிக் ரிசோர்ஸை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது வந்து அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம தெரியும் இந்த சைனாவில் என்ன பிரச்சனை வந்தது, ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் ஆக்சஸ் பண்ணி தான் அந்த பிரச்சனை வந்தது. ஆனால் அது கெட்டதாக வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இல்லை, அப்ரோப்ரியேட் ஆக்சஸ் டு ஜெனட்டிக் ரிசோர்ஸ், ப்ராப்பராக வந்து ஈக்குவிடபுளாக ஈக்குவிடபுளாக நேர்மையாக வந்து ஏதாவது நல்ல யூஸுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். சப்போஸ் வந்து எதாவது ஜென்டிஃபிக்லி மாடிஃபைடு எதாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது வந்து அவங்களால வந்து ஈக்குவிடபுளாகவும் ஃபேராகவும் மற்றவங்களோட பெனிஃபிட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் அந்த ட்ரீட்டி மூலமாக. ஓகேங்களா, இது எப்போ சைன் பண்ணியிருக்காங்கன்னா December 29, 1993. கன்வென்ஷனல் அப்பப்போ வந்து கூடுவாங்க, கூடி வந்து சில முக்கியமான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துப்பாங்க, அதாவது பயாலஜிக்கல் ரிசோர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுமே. அப்பப்போ வந்து இவங்க ட்ரீடி மூலமாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணுவாங்க, நம்ம எய்ம்ஸ்லாம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோமா, 2020 எவ்வளோ எய்ம் அச்சீவ் பண்ணோம், 2050 எவ்வளோ எய்ம் அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறத வேலைலாம் என்னென்னா அந்த கன்வென்ஷன்ஸ் தான், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி தான். இல்லை இது மூலமாக நம்ம என்ன பார்த்துட்டோம், ஜிஎஸ்ஐ பார்த்துட்டோம், கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி பார்த்துட்டோம், அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இன்னும் பயோடைவர்சிட்டி ஆக்ட்ன்னு ஒன்று இருக்குது, ரிஸ்டரேஷன் ஆஃப் டீக்ரேடட் அண்ட் ஹாபிடேட்ஸ், அப்புறம் எக்ஸைட்டு கன்சர்வேஷன் இருக்குது. ஓகேங்களா, எக்ஸைட்டு கன்சர்வேஷன் அது இப்பயே பார்த்துருவோம், இன்றைக்கி முடிச்சிடும். அதுக்கப்புறம் முக்கியமான கொஸ்டின் போவோம். ஓகேங்களா, முக்கியமான கொஸ்டின்ஸ்க்கெலாம் போயிடும், இந்த லெசனை முடிக்காமல் நம்ம போக மாட்டோம். ஓகேங்களா, அந்த லெசனை முடிச்சுட்டு தான் எப்படி இருந்தாலும் அடுத்த நாளைக்கு தாவது.